சிரிக்க பிறந்தவன் மனுஷன், சிரிக்க மறந்தவன் மிருகம். எல்லாம் பழைய விஷயம் கேள்விப்பட்டது. இன்னும் நல்லா எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையாக சொல்லணும்னா, உங்களுடைய மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷமெல்லாம் பெட்ரோல் டீசல் வள மாதிரி அப்படி ஏறிக்கிட்டே போட்டோம். உங்களுடைய துக்கங்கள் துயரங்கள்லாம் நமிதா ட்ரெஸ் மாதிரி அப்படி குறைஞ்சிக்கிட்டே போட்டோம். ஒரு எட்ட குழந்தை பிறந்திருக்கு, சோகத்தோடு உட்காந்துருக்காரு அவங்க அப்பா. என்ன சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கு போய் என் சோகமாக உட்காந்துருக்க? ஒரு குழந்தைக்கு நான் அப்பேன், இன்னொரு குழந்தைக்கு ஆண்டு தெரிய அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. கை வயசில் வேலை பார்க்குறவனை கல்யாணம்னு பெரிய கொடுமடி அப்படின்னு. என்னம்மா என்னாச்சு? அது நல்ல சம்பளம், டிராஃபிக் போலீஸ் ஆனால் நல்ல வேலையாச்சு. அதை வேறு ரோட்டில் செஞ்சால் பரவாயில்லையே, வீட்லேயும் செஞ்சு தொழிறானே. என்னம்மா என்ன பெட்ரூமுக்கு வெளியே வாசல் நின்றுக்கிட்டு வேலை நடக்கிறது, மாற்று வெளியில் செல்லவும் வேலை நடக்கிறது, மாற்று வெளியில் செல்லவும் எப்படி என்ன வருத்த வேணாமா? எங்கே அந்த வேலையுமா வீட்டில் வச்சு வாங்க? அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீயாச்சும் பரவாயில்ல, அந்த மெக்கானிக் பையில கல்யாணம் பண்ணி பெரிய தப்பாக இருக்கு. என்ன மாடல் பழைய மாடல்னு சொல்லி என்னையை கழட்டி விட்டு என் தங்கச்சி கூட்டி போயிட்டா?